பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்ட நிலையில நம்ம நடிகை மீரா மிதுனை கண்டுபிடிக்க முடியலன்னு முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல தமிழ்நாடு போலீஸ் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பரபரப்பான தகவல். நடிகை மீரா மிதுன் வந்து ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய நபர். அவரை கைது செய்ய முடியாத அளவுக்கு உள்ளதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கேள்வி இங்கே நம்ம பார்க்கணும். அவர் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு, அதாவது பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக அவருடைய சமூக வலைத்தளத்தில் ரொம்ப மோசமான கருத்தை மீரா மிதுன் வெளியிட்டிருந்தார். அப்ப அந்த கருத்துக்கு அவருக்கு உடந்தையாக இருந்தாக அவருடைய நண்பர், அவர் பேர் வந்து சாம் அபிஷேக், இந்த ரெண்டு பேர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 2021 ஆகஸ்ட் மாசம் வந்து வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கைதுக்கு பின்னா அவர் ஜாமீன்ல வெளிவந்து இவர்களுக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் கூட ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாசம் 6 வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மீரா மிதுன் ஆஜராக வராததால் அவருக்கு எதிராக ஜாமீன்ல வெளிவர முடியாத கைது வாரண்ட் பிறப்பிச்சு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருந்தார். அதனால நடிகை மீரா மிதுனை வந்து ஜாமீன்ல வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உத்தரவை அமர்வு நீதிமன்ற நீதிபதி வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில இந்த வழக்குக்கு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ சிறப்பு கவர்மெண்ட் ஃபீடர்ஸ், அதாவது வழக்கறிஞர் சுதாகர், அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மா பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்ட மீரா மிதுனை பல இடங்கள்ல நாங்க போலீஸார் வச்சு தேடணும், ஆனா அவங்களை பிடிக்க முடியல. எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அடிக்கடி இடத்த மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு முறை பெங்களூர்ல இருப்பதாக, தலைமறைவாக இருப்பதாக நாங்க தகவல் வந்து நேரடியாக அங்க போனோம். அங்க போய் பார்த்தா அங்க அவர் வந்து இல்ல, இடத்த டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. அது இல்லாம செல்போன் நம்பர் ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடிக்கடி அந்த நம்பரையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால அவரை பிடிக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துல அவர் தன்னுடைய மனக்குறைய சொல்லிட்டாரு. ஆனா அவரை கைது செய்து நீதிமன்றத்துல நாங்க வந்து விரைவில் ஆஜர்படுத்துவோங்கிறதையும் சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஒரு கருத்தை பதிவு செய்யிருக்கு. இது ரொம்ப பெரிய சர்ச்சையா இருக்கு. உலக தீவிரவாதிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க, நம்ம மீரா மிதுனை கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போது நீதிபதி என்ன சொல்றாருன்னா, 2 மேல் வாரண்ட் நிலுவையில் இருக்குப்பா, இவங்க கைது செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுங்க. போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிருப்தி தெரிவிச்சு விரைந்து அவனை கைது செய்யணும்னு அவர் சொல்லிட்டார். தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட் போலீஸ்க்கு ஈக்குவல், ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்து போலீஸ்க்குலாம் சொல்லுவீங்க, ஒரு மீரா மிதுனை நீங்க கண்டுபிடிக்க முடியலையாங்கிற மாதிரி அவருடைய மனக்குறைய வெளியிட்டிருக்காரு. இந்த விசாரணை அக்டோபர் வரக்கூடிய 19 தள்ளி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 20 இருக்குன்னு வைங்களேன். இப்ப மீரா மிதுனு இப்படி எவ்வளவு நாள் சுத்திக்கிட்டு திரிவாரு? வீரப்பன் காட்ட மாதிரி ஒரு சினிமா நடிகை பட்டியலினத்து மக்களை தேவையில்லாம வாய கொடுத்து ஏதோ புண்ணாக்குன கதையா மாட்டிக்கிட்டாரேன்னு கோடம்பாக்கம் வட்டாரம் பேசுறாங்க. ரொம்ப இவருக்கு வாய் கொழுப்பு அதிகம்னு சிலர் கடுமையா பேசுறாங்க. ஆனா சட்டத்தினுடைய பிடியில எவ்வளவு பெரிய தீவிரவாத இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள், மதவாத இயக்கங்கள்லாம் தப்ப முடியாத சூழ்நிலையில இந்த மீரா மிதுன விரைவில் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தமிழ் சினிமா உலகத்துல இது ஒரு பரபரப்பான கருத்தா எல்லா நாளிதழிலும் இந்த செய்தி வெளியா இருக்கிறது. பார்க்கலாம் நம்ம மீரா மிதுன் எந்த புத்துல பதுங்கி இருக்காரு. சதாம் ஹுசேனே பதையில பிடிச்ச வரலாறு இருக்கும்போது தமிழ்நாடு போலீஸால மீரா மிதுனை பிடிக்க முடியாதா என்ன? பார்ப்போம் அப்படிங்கிறோம். நாமளும் வெயிட் பண்ணுவோம். நன்றி.